டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஸ்லைஸ் கார்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு எப்படி இஎம்ஐயாக பார்க்கறதுனா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் கார்டை கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் பின் போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் வரும், நீங்கள் கீழே காட்டுறது பாருங்கள். இது டியூ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஸோ அந்த இஎம்ஐ ஆப்ஷன் காட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இஎம்ஐ காட்டாது. ஸோ நான் அந்த ரீபே அமௌண்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 5,654 நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ பே நவ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காட்டிடும் பாருங்கள். ஃபுல் பேமெண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஸ்வைப் பண்ணி ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ 2 மந்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 2 மாதமாக 2,962 கட்டினீங்கன்னா 272 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்தாங்க. ஸோ இது நடுவில் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரில. ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ இன்னும் 7 மோர் ஆப்ஷன் இருக்குது. இன்னும் அமௌண்ட்டு அது இப்போ 12 மந்த்து 18 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 18 மந்த்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும். நம்ம ஈஸியாக இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை இஎம்ஐயாக கட்டிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ நான் வந்து 2 மந்த்து கொடுக்குறேன். 2 மந்த்து கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துடும். இது வந்து எவ்ரி மந்த்து வந்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு டியூ டேட் வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி 1ஆம் தேதி இன்றைக்கே நான் கட்டிட போகிறேன். கன்ஃபார்ம் பிளான் அண்ட் கண்டினியூ. இது நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பே நவ் கொடுத்துட்டு ஸ்லைஸ் யூபிஐ. ஸ்லைஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்திருக்கு. ஸோ இது எனக்கு தெரியாது. ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன். ஆத்தன்டிகேஷன் நீடர். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஆமாங்க, ஸ்லைஸ்லேயே யூபிஐ இருக்குல்ல, நம்ம யூபிஐ ஸ்கேன் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். சாரி இருக்குது. ஸோ நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் ஸோ ஜஸ்ட்டு பே நான் கொடுத்துடலாம். பே நான் கொடுத்துட்டு நான் என்னோடய யூபிஐயில் ஸ்லைஸ் யூபிஐ மூலயமாவே நம்ம ஸ்லைஸ் அதாவது நம்ம ஸ்லைஸை கிரெடிட் கார்டாக யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்லைஸை வந்து நம்ம பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோன்பே பேடிஎம்லாம் வந்து இந்த சக்ஸஸ் ஆகிடுச்சு. சூப்பர். நம்ம வேறு யூபிஐ ஐடி போட்டு அதில் போய் பே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதுலேயே பே பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். நான் பே பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன். கராச்சி ஸ்க்ராச் கார்டு வரும் வந்து ட்ரெயின். ஆ, 2 ரூபா லாபம். ஸோ இது ஒரு லாபம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த 2 ரூபாய் வந்து நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து மைனஸ் ஆகிடும். ஷேர் வின் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக கொடுக்கலாம். ஸ்லைஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ணலாம். இதை வந்து நீங்கள் காசு நடுவில் உங்களுக்கு வந்ததுன்னா முன்னாடியே கூட இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இது உங்கள் கீழே காட்டுறது பாருங்கள். நான் ஒன்று பே பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு அமௌண்ட்டும் நீங்கள் இந்த மந்த்னா கூட காசு வந்ததுன்னா பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அடுத்த வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.